வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள். இலங்கையில் உள்ள சொத்துக்களை விற்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சீன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலியே குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த மாதம் சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வசந்த முதலியே தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஏற்கனவே இந்தியாவிற்கான விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்கே பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்ததாகவும் அவர் தனது பதவியை காத்துக் கொள்வதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இவை எனவும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை நடாத்தும் முதலாவது மீளாய்வு செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபுட்டிய இதனை தெரிவித்துள்ளார். இந்த மீளாய்வின் பின்னர் இரண்டாவது கடன் தவணையை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பக மாவட்ட பொது வைத்தியசாலையில் நோயாளர் ஒருவர் நுண்ணுயிர் எதிர்ப்பு ஊசி விஷம் காரணமாக உயிரிழந்துள்ளார். வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவு இலக்கம் 7 சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவருக்கு செலுத்தப்பட்ட ஊசி மருந்தினால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்துள்ளார். சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு 10 டோஸ் ஆன்டிபயோட்டிக் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் 11வது டோஸுக்கு பிறகு சிக்கல் பதிவாகியுள்ளது. அந்த டோஸ் கொடுத்து சுமார் 5 நிமிடங்களில் மரணம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேக மக்களின் 200 வருடகால வரலாற்றை நினைவு கூறும் வகையில் காணி உள்ளிட்ட இதர உரிமைகளை வலியுறுத்தியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் நடைபவனி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. மலேகம் 200 நாம் இலங்கையர்களினும் மகுட வாசகத்துடன் முன்னெடுக்கப்பட்ட இப்பேரணியில் 100 பங்கேற்றனர். ஹட்டனிலிருந்தும் நுவரெலியாவிலிருந்தும் ஆரம்பமான பேரணிகள் தலவாக்கலை நகரில் சங்கமித்தன. இங்கு கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. அரசியல் தலைவர்களின் உரைகளும் இடம்பெற்றன. ஹட்டன் மணிக்கூட்டு கோபுர சந்தையில் ஆரம்பமான பேரணியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் ஆகிய எம்பிக்களும், நுவரெலியாவில் இருந்து ஆரம்பமான பேரணியில் மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் வி ராதாகிருஷ்ணன், வேலுகுமார், உதயகுமார் ஆகிய எம்பிக்களும் பங்கேற்றனர். ஒற்றுமையே எதிர்காலம், ஒற்றுமையே எதிர்காலம். இன்னும் சொற்பவில்லை. நுவரெலியாவிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஜனாபதித்துமா பர்ச்சஸ் தினக்கிதா பிறந்து விட தெண்ட கட்டியிட்ட பிறந்து விதில அறியாடனே தெண்ட அப்பயா கட்டியிட்ட அப்படி முகத்தை இங்க காணவது மே மினுசு கெலே திபுல மே பலாத்த மிக லசன கரை அப்பே மினுசு அப்பே மினுசு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏனைய தமிழ் கட்சிகளும் கைகோர்த்து செயற்பட முன்வர வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் இது விவாதம் செய்யும் காலம் அல்ல எனவும், நாட்டுக்காக மக்களுக்காக கட்சி வேறுபாடுன்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் காலமே இது எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை இலுப்பைக்குளம் கிராமத்தில் புத்தசாசன அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்ட விகாரையின் நிர்மாண பணி இடைநிறுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த பகுதியில் அமைக்கப்படவிருந்த விகாரையானது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் தலையீட்டுடன் நிறுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் புத்தசாசன அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்ட விகாரையின் நிர்மாண பணியை நிறுத்துவதற்கு சம்பந்தன் யார் போன்ற பதாகைகளை
கொடிகளை ஏந்தியவாறு பௌத்த பிக்குமாரினால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வடக்கில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை வைத்து பராமரிப்பதற்கு சிகிச்சை நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் டி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்ணையில் அமைந்துள்ள மாகாண சுகாதார திணைக்களத்தினால் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த ஒரு வருடமாக வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் பாவனையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஒரு வருடங்களாக வடக்கிலே போதைப் பொருள் பாவனையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் இப்போது ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். அவ்வாறானவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. இருப்பினும் நீண்ட நாட்கள் வைத்து, அதாவது முற்றுமுழுதாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை பராமரிப்பதற்கான நிலையம் வடபகுதியில் காணப்படவில்லை. அதை அமைப்பதாயின் அதற்கு ஒரு விசேட நிலையம் மற்றும் பல்வேறு வசதிகள் தேவை. பதுளை கொழும்பு பிரதான வீதியில் எல்ல ஹல்பே பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் நேற்று மாலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த நான்கு பெண்கள், 3.5 வயது சிறுமி மற்றும் 2 ஆண்கள் தெமோதர பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்துடன் தொடர்புடைய 2 பேருந்துகளின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எல்ல பொலிசார் தெரிவிக்கின்றனர். கற்றுநாயக்க விமான நிலைய நுழைவு முனையத்தில் இருந்த ஸ்கேனர்கள் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு சேவை இயந்திரங்களும் திடீரென அகற்றப்பட்டுள்ளன. இருப்பினும் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் முறையான ஆய்வு இல்லாமல் இந்த பணி நடந்துள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விவசாய போக்குவரத்து அமைச்சின் செயலாளரின் உத்தரவின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஊழலற்ற நாட்டில் மக்களுக்கு வாழும் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் எனவும், ஊழலுடன் தொடர்புடைய ஒருவரை நேரில் சந்திக்கும் பட்சத்தில் திருடர் என கூறும் அளவுக்கு நாட்டு மக்களுக்கு முதுகெலும்பு இருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். ஊழலை ஒழிக்காமல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டை ஸ்திரப்படுத்த முடியும் என்று கூறினாலும் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். துருக்கியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 27 இளைஞர்கள் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் 12 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்தான்புல் விமான நிலையத்தில் நிர்மாண பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதில் பணியாற்றிய குறித்த 27 பேரையும் ஏற்றிச் சென்ற பேருந்து அயூப் சுல்தான் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான இளைஞர்கள் தொடர்பில் தகவல்களை சேகரிக்கும்படி இலங்கைக்கான துருக்கி தூதரக அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு திரைப்படங்கள், மேடை நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுக்காக இந்த ஒரு தனிநபர் நிறுவனத்திடமிருந்து அறவிடப்படும் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொது செயல்திறன் சட்டத்தின் கீழ் இது தொடர்பான அதிவிசட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பொது செயல்திறன் சட்டத்தின் கீழ் இலங்கையில் பொது கண்காட்சிக்கான சட்டப்பூர்வ உரிமத்திற்கு விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு நபரும் நிறுவனமும் அந்தந்த விண்ணப்பத்தின் துணையுடன் உரிம கட்டணத்தை செலுத்த வேண்டும். அதன்படி வெளிநாட்டு படங்களுக்கான உரிம கட்டணம் 40,000 முதல் 20,000 என்பதுடன் உள்ளூர் படங்களுக்கான கட்டணமாக ₹15,000 முதல் 10,000 உயர்த்தப்பட்டுள்ளது.
இலங்கையில் பூமிக்கடியில் உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கே காலையில் தரை மட்டத்திலிருந்து 124 மீட்டர் ஆழத்தில் மினிரன் சுரங்கத்தில் குறித்த உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த உணவகத்தில் ஒரே நேரத்தில் 15 பேர் உணவை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போகல மினிரன் சுரங்கம் என அழைக்கப்படும் விஜயபால மலலசேகர சுரங்கத்தில் இந்த உணவகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த மினிரன் சுரங்கத்தை பார்வையிட சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்பதோடு 14 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் நுழைவதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் நாட்டின் மிகப்பெரிய துறைமுக நகரமான ஒசடாவில் 16 மாதங்களுக்கு பிறகு மக்கள் கடற்கரைக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன் கடற்படை தளம் ஒசடாவில் அமைந்துள்ளதால் போர் ஆரம்பித்தது முதலே அந்நகரை குறிவைத்து ரஷ்ய படையினர் குண்டு தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கடற்கரைக்கு செல்லவும் குளிக்கவும் அம்மாகாண அரசு அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த அரசு கடற்பரப்பில் நூற்றுக்கணக்கான கண்ணிவடிகளை ரஷ்ய படைகள் மிதக்க விட்டுள்ளதால் அவை கரை ஒதுங்கிவிடாத வகையில் பாதுகாப்பு வேலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் ஹவாய் தீவுகளில் காட்டுத்தீ பரவல் காரணமாக பலியானோரின் எண்ணிக்கை 80 அதிகரித்துள்ளது. அத்துடன் தீ பரவலினால் 1000 மக்கள் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது தவிர மயோபி தீவில் 1000 மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாக பெலிசார் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் சத்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரை நகரான லஹைனாவின் 80% பகுதிகள் தீயினால் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பமான காட்டு தீயினை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர தீயணைப்பு படையினர் முயன்று வருகின்றனர். குறித்த பிரதேசத்தில் கடுமையான புயல் வீசுவதால் காட்டு தீ தொடர்ந்தும் புதிய பிரதேசங்களுக்கு பரவி வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.